ஓமலூர் அரசு மருத்துவமனையில் இடுப்பு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவது குறித்து கேள்விப்பட்ட பெண் ஒருவர் ஓமலூர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டார். மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அவருக்கு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தாலுகா மருத்துவமனை ஒன்றில் இடுப்பு எலும்பின் இரண்டு மூட்டுகளிலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதுவே முதன்முறை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இடுப்பில் அடிபட்டு 6 மாச காலமாக நடக்காம இருந்ததாக எல்லா இடங்களையும் போய் வைத்தியத்துக்காக போயிருக்காங்க. எங்கேயுமே வைத்தியம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அவ்வளோ அதிகமாக கேட்டதுனால ஓமலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து எல்லா வகையான ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுனால பேஷண்ட் அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து வண்டி வச்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே வந்து எங்கிட்ட வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் ஆன உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துல ரெண்டு இடுப்பிலும் முறிவு ஏற்பட்டிருந்தது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து மூட்டு மாத அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால ஒவ்வொரு மூட்டாக ஃபஸ்ட்டு வந்து இடது மூட்டை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நாள் கேப் விட்டு திரும்பவும் வலது மூட்டையும் ஆப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். 6 மாதமாக நடையே இல்லாமல் இருந்த ஒரு ஆள் இப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச 2 நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபுல்லாகவே நடந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம்.